friends, welcome to Saffin Style. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரவா தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவா 1 கப், அரிசி மாவு 1 கப், மைதா 2 டேபிள்ஸ்பூன், பொடியா நறுக்கின முந்திரி, பொடியா நறுக்கின மல்லி, பொதியா நறுக்கின கருவேப்பிலை, பொதியா நறுக்கின வெங்காயம் 1 கப். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கிக்கலாம். திருவன இஞ்சி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ரவாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 கப் அரிசி மாவும் 2 ஸ்பூன் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவாக்கு 4 கப் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் முந்திரியும் வெங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு தவால எண்ணெய் ஊத்திக்கலாம். தவா நல்லா சூடானே அந்த மாவை இதுல ஊத்திக்கலாம். மாவை ஊத்தும் போது நல்லா கலக்கி விட்டு ஊத்துக்கோங்க. தோசைக்கு மேல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை வேக ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மேல கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பாம கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.